அக்கா என்னக்கா இது? நேத்துதான் சோட்டு வந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. உள்ள ஏதாவது சாப்பிடறதுக்கு நிறைய இருக்காக்கா? நீ சொல்றது கரெக்ட் தான் செஞ்சு, பட் நான் ஒரு கேம் வைப்பேன். அதுல வந்து ஃபர்ஸ்டா வர்றவங்களுக்கு தான் இந்த பெரிய கிஃப்ட், செகண்டா வின் பண்றவங்களுக்கு வந்து சின்ன கிஃப்ட் தான். கேமா? என்ன கேமுக்கா? நீங்க முதல்ல அத கண்ணுல காமிங்க. வாவ் அக்கா சூப்பரா இருக்குக்கா. ட்ராம்பலினா? எனக்கு ட்ராம்பலினா ரொம்ப பிடிக்கும்க்கா. மேலே ஏறி ஏறி குதிக்கலாம், சம்பையா பவுன்ஸ் ஆகும்க்கா. எஸ் சென்டோ, ட்ராம்பலின் கேம் தான், பட் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்காது. இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். டி, இத வெச்சு என்ன கேம் வைக்க போற? இதுல எல்லாரும் சமையா எட்டி எட்டி குதிக்கலாம் தெரியுமா? இது சூப்பரா இருக்கும். அதானே, இதுல சமையா ஜாலியா விளையாடத முடியும். இதுல எல்லாம் போட்டி வைக்க முடியாது. எல்லாரும் எட்டி குதிச்சு விளையாடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் எட்டி குதிச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கோங்க. அப்புறம் நான் கேம் என்னன்னு சொல்றேன். போங்கக்கா, நீங்க இப்படியே குதிச்சா இது மேல பவுன்ஸ் ஆகும் தெரியுமா? மேல வரைக்கும் போயிட்டு வந்து அப்படியே கீழே விழுகலாம். கீழே விழுந்தா கூட அடிபடவே படாது. சோட்டோ, நீ ஃபர்ஸ்ட் குதி சோட்டோ. எவ்வளவு ஹைட்டுக்கு போறேன்னு நான் பாக்குறேன். அதை விட ஹைட்டா நான் போவேன் தெரியுமா? அண்ணா, இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு ஹைட்டுக்கு போய் குதிக்கிறேன்னு? சோட்டோ, நீ குதிச்சதெல்லாம் ஒரு சப்ப ஹைட்டு. இப்ப நான் போறேன் பாரு, எவ்வளவு ஹைட்டுக்கு போய் மேல இருந்து அப்படியே குதிப்பேன் பாரு. ரோசக்கா தள்ளி படுத்துக்கோங்க, உங்க மேல குதிச்சிட போறேன். டேய் சிண்டு, நீ போனதெல்லாம் ஒரு ஹைட்டா? இப்ப நான் கூரை மேல இருந்து எட்டி குதிக்கிறேன் பாரு, மேல குதிச்சிருவேன், தள்ளி படுத்துக்கோங்க. ஹே கைஸ், இந்த மாதிரி ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணா இது சமையா பவுன்ஸ் ஆகும் தெரியுமா? அப்பா லில்லி, எல்லா குதிச்சு குதிச்சு எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது. இப்ப சொல்லு என்ன கேம்னு. இப்ப நீங்க எல்லாரும் ஈஸியா இந்த ட்ராம்பலின்குள்ள ஜம்ப் பண்ணினீங்கல்ல, இப்ப நான் உன்னை இதுக்குள்ள கொட்ட போறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் எப்படி விழுகாம ஜம்ப் பண்றீங்கன்னு பாக்குறேன். ஐ, கலர் கலர் பால்ஸ் அக்கா எம் மேல கொட்டுங்க, சூப்பரா இருக்குக்கா. பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. டேய், அப்படி ஃபாஸ்டா குதிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்லோவா பால் மேல நடக்க பழகணும். அட, இந்த ரோஸ் கரெக்ட்டா பால் மேல கீழே விழுகாம நடக்கறாளே. ரோஸ், இன்னும் ரெண்டே ரெண்டு பால் தான், நடந்துரு. அவ்வளவுதான், அதுக்கு அப்புறம் ரெட் மேல கால் வை. ஓகே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான். அதான் அவ்வளவுதான், இந்த பக்கம் வந்துரு ரோஸ். ஐயோ, போச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு, அதுக்குள்ள விழுந்துட்டா. அக்கா, என்கிட்ட விடுங்க, இந்த டீம் சார்பா நான் ட்ரை பண்றேன். இதெல்லாம் இப்படி தட்டி விட்டுறணும், அதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ண முடியும். நல்லா அந்த பக்கம் போங்க, என்ன குதிக்கிற இடத்துல போங்க அந்த பக்கம். சோட்டு, உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? பால் மேல குதிக்க சொன்னா பாலையெல்லாம் தள்ளி விட்டு குதிச்சுக்கிட்டு இருக்க. நீ வந்து டிஸ்குவாலிஃபைட், அந்த பக்கம் போ. கடவுளே கடவுளே, எங்க டீமுக்கு ஒரு பாயிண்டாவது கிடைக்கணும், நான் விழுக கூடாது. ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, என்னது இது? பால் மேல விழுந்தா எந்திரிக்க கூட முடியல, பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. யாராவது கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்களேன். என்ன பிங்கி, ரொம்ப நேரமா பால் மேல படுத்துட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளால எந்திரிக்கவே முடியல. அந்த டீம் எப்படி ஜெயிக்க போகுது? டே பண்டி, நீயும் பப்ளூ மட்டும் தாண்டா பாக்கி, எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம டீமை எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு பண்டி, உன் கையில தாண்டா இருக்கு. நான்சி, நீ கவலைப்படாதா, கண்டிப்பா நம்ம டீம் தான் ஜெயிச்சு அந்த பெரிய கிஃப்ட வாங்குவோம். சரியா, பால் மேல குதிக்கிறக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு. ஒரு காலை பால் மேல வச்சுக்கணும், இன்னொரு ஜம்ப் தரையில, அந்த மாதிரி பண்ணுனா பேலன்ஸ் ஆகும். குதிச்சிட்டாங்க. லில்லி, யூஷுவலா இந்த மாதிரி ரெண்டு டீமுக்கு ஈக்குவலான மார்க் கிடைச்சிருந்தா நம்ம அந்த காம்படிஷனை இன்னும் டஃப் ஆக்கணும் லில்லி. ஓகே ரோஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் இந்த கேமை டஃப் ஆக்கறதுக்கு இதுக்குள்ள நான் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டத்தை கொட்ட போறேன். ஏ லில்லி, ட்ராம்பலின்குள்ள என்ன கொட்டி வச்சிருக்க?
என்ன நான்சி உனக்கு பார்த்தா தெரியலையா இதுதான் ஓல்பீஸ் பால் இது மேல கால் வெச்சா பயங்கரமா ஸ்லிப் ஆகும் இப்ப பார்க்கலாம் பண்டியா பப்ளூவான் போ ரோஸ்னி நம்ம டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவேன் பார்த்தா ஓல்பீஸ் பால தூக்கி உள்ள கொட்டி வச்சிருக்கா கடவுளே பப்ளூ கீழே விழுந்தறணும் பண்டி தான் ஜெயிக்கணும் எங்க டீமுக்கு தான் அந்த பெரிய gift கிடைக்கணும் பப்ளூ விழுந்திரடா விழுந்திரடா நான்சி அக்கா பேசாம இருங்கக்கா அண்ணா விழுகாதீங்கனா பப்ளூ அண்ணா விழுக கூடாது நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய் வச்சிட்டு பேசாம இருங்க எனக்கே இது பயங்கரமா வலுக்குது விழுந்துருவனோனு பயமா இருக்குது என்னது இது இப்படி வலுக்குது ஐயோ ஐயோ பப்ளு அண்ணா கீழே விழுந்துட்டாங்க போங்கப்பா நீங்க நல்லா இருந்த ட்ராம்பலின்ல ஓர்பீஸ் பால் கொட்டி வச்சிட்டு காலே வைக்க முடியல சேத்துல வைக்கிற மாதிரி வலுக்குது தெரியுமா டேய் பண்டி கீழே விழுந்துறாதடா நம்ம டீம் தான்டா ஜெயிக்கணும் சூப்பர்டா சூப்பர்டா அப்படியே கண்டினியூ பண்ணுடா நான்சி நீ கவலைப்படாத இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல எப்படி பாத்தியா ஒரு கால ஓர்பீஸ் மேலயும் ஒரு கால பால் மேலயும் வைக்கறேன் எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு சோ அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான் கம் ஆன் நான்சி நம்ம போய் அந்த பெரிய gift ஓபன் பண்ணி பார்க்கலாம் போங்கக்கா நீங்க நீங்களே போட்டி வைக்கிறீங்க நல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்து ஜெயிச்சிடுறீங்கக்கா லில்லி நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் gift ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கடைசியா ஜம்ப் பண்ணிட்டு வந்தறேன் ஆமாக்கா தள்ளி படுத்துக்கோங்க நானும் ஜம்ப் பண்றேன் இது சூப்பரா இருக்குக்கா லில்லியக்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு மட்டும் எப்பவுமே பெரிய gift-ஆ வைக்கிறீங்க அத உங்க டீமே ஜெயிச்சி எடுத்துக்கறாங்க அப்படி எல்லாம் இல்ல சிண்டோ நாங்க எந்த சீட்டிங்கும் பண்றது இல்ல அது மட்டும் இல்ல செகண்ட் பிரைஸா உங்களுக்கு gift தரறோம் இல்ல அப்படியே நீ இவ்ளோ சாடா இருக்க போங்கக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்பவுமே சமையா இருக்கு செகண்ட் பிரைஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு நோ சிண்டோ இந்த டைம் கண்டிப்பா நீ செகண்ட் பிரைஸை பார்த்து கண்டிப்பா எக்ஸைட் ஆவ ஆக்சுவலி செகண்ட் பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா ரெண்டு பேர் தள்ளுங்க நான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்க்கறேன் ஹாய் பென்சில் பாக்ஸா என்ன லில்லி இவ்ளோ பென்சில் பாக்ஸ் இருக்கு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் சூப்பரா இருக்கு லில்லி இத நான் எடுத்துக்கறேன் நான்சி நீ அவசரப்பட்டு இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீனா இதைவிட சூப்பரான பென்சில் பாக்ஸ் பின்னாடி வரும் ஹாய் அக்கா ஃப்ரோசன் எல்சா பென்சில் பாக்ஸா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா சம்ம கியூட்டா இருக்கு உள்ள டேபிள்ஸ் கூட இருக்குக்கா ஏ லில்லி இது பிரின்சஸ் பென்சில் பாக்ஸ் தானே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பா இது டபுள் சைடட் தான் நல்லா இருக்கு பண்டி அண்ட் பப்ளு நீங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்பைடர் மேன் பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஏ லில்லி இதுதான் நீ சொன்ன அந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸா இது செமையா இருக்கு பா ஷார்ப்னர் இருக்கு இந்த பக்கம் எரேசர் வெச்சுக்கலாம் இதுவும் டபுள் சைடட் தான் ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ப்ளூ கலர் கூட அழகா இருக்கு இப்போ எனக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியல எல்லாமே انا அழகா தான் இருக்கு வாவ் இந்த யூனிகார்ன் பவுச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி இத நான் எடுத்துக்கறேன் ஓகே பா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சீக்கிரமா எடுத்துருங்க அப்பதான் செகண்ட் பிரைஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்க முடியும் லில்லி அக்கா செகண்ட் பிரைஸ் குள்ள என்னக்கா இருக்கு சீக்கிரமா சொல்லுங்கக்கா கம் ஆன் சோட்டோ இன்னும் 2 மினிட்ஸ்ல ஓபன் பண்ணி பார்க்க தான போறோம் அதுக்குள்ள ஏன் கேக்குற நீயே ஓபன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஹாய் இது என்னக்கா இது யூனிகார்ன் பென்னா எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும்க்கா எஸ் சோட்டோ இது யூனிகார்ன் பென்னே தான் இதுல மூணு கலர்ஸ் இருக்கு தெரியுமா இதுல வந்து லைட் கூட எரியும் ஹாய் லைட் பென்னா ஆமாக்கா லைட் எரியுதுக்கா சோட்டோ நீ தள்ளு சோட்டோ நான் ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு பென் எடுத்து பாக்குறேன் இது பர்பிள் மாதிரி இருக்கு இந்த கீழ இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா பென்னு இந்த மேல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா லைட் எரியுமா வாவ் சூப்பரா இருக்கு லில்லி இந்த லைட் பென்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பா நான் ஒன்னு எடுத்துக்கறேன் நான்சி அக்கா அத லில்லி அக்கா நிறைய பென் வாங்கிட்டு வந்திருக்காங்களே ஆளுக்கு ஒரு பென் எடுத்துக்கலாம் அக்கா எனக்கு கிரீன் கொடுங்க எனக்கு பிங்க் இல்லாட்டி பர்பிள் கொடுங்க எனக்கு எந்த கலர் வேணாலும் கொடுங்க எல்லாமே பார்க்கற அழகா தான் இருக்கு அக்கா நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம் செகண்ட் பிரைஸ் கூட சூப்பரா தான் அக்கா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல மோனாலிசாவுடைய செகண்ட் எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ஜம்போ பபிள்கன் பென்சில் பாக்ஸ் லைட் பென் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாசிக் மினி ஃபுட் .com வெப்சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்